ரைட். இந்த உணவு விலை, இந்த உணவு விலையை வச்சு கூட நீங்க நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவன். தாவரம், சேவல், பருந்து, இதுல இருக்கிற உணவு சங்கிலிகளை எழுதுங்க என்று சொன்னால் எத்தனை உணவு சங்கிலி உங்களால எழுத இயலும்? தாவரம் நாலா, தாவரம், சேவல், அடுத்தது நாலு, பருந்து எழுதலாம் ஒன்று, இரண்டாவது பாருங்க தாவரம், முயல், மலைப்பாம்பு, பருந்து, பருந்து, அடுத்தது மூன்றாவது பாருங்க தாவரம், எலி, பருந்து, எலி, தாவரம், எலி, பருந்து, அடுத்தது என்ன, தாவரம், எலி, பூனை, பருந்து, நாலாவது தாவரம், எலி, பூனை, பருந்து. ரைட். வேற ஏதாவது உணவு சங்கிலி இதுல உருவாக்கலாமா? நாங்க உருவாக்கலாமா இல்லைன்னு? நாலுதான் இருக்கு. இப்ப இந்த இங்கு காணப்படும் உணவு வலையில் உள்ள மூன்றாம் படி நுகரி யாதென்று கேட்கிறான். மூன்றாம் படி நுகரி, யோசிச்சு பாருங்க இதுல எத்தனை நுகரி இருக்குது? நுகரிகளை பத்தி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரிதானி? நுகரி ஒரு உணவு சங்கிலியில இணைப்பு நிறைய விஷயம் இருக்கு. போஷணை மட்டம், போஷணை மட்டம், அடுத்தது இணைப்பு, அடுத்தது நுகரி. போஷணை மட்டம், இணைப்பு, அடுத்தது நுகரி. சரிதானே? இதுல பாருங்க போஷணை மட்டம் என்பதும் இணைப்பு என்பதும் ரெண்டு ஒன்று தான். ரெண்டு பேரையும் நாங்க ஒன்றாக கருதுறோம். சரிதானே? ரைட். இப்ப உதாரணத்துக்கு முதலாம் போஷணை மட்டம் தான் முதலாம் இணைப்பு. இப்ப போஷணை மட்டத்துல இதுலயும் முதலாம், இரண்டாம், மூன்றாம் என்று வரும். இணைப்புலையும் முதலாம், இரண்டாம், மூன்றாம் என்று வரும். விளங்கிட்டோம்? இதுல எத்தனை இணைப்பு இருக்குது? எத்தனை இணைப்பு இருக்கு? மூன்று இணைப்பு இருக்கு. எத்தனை போஷணை மட்டம் இருக்கு? போஷணை மட்டம் என்பது இதுதான். முதலாம் போஷணை மட்டம், இரண்டாம் போஷணை மட்டம், மூன்றாம் போஷணை மட்டம், நான்காம் போஷணை மட்டம். நுகரி என்பது கொஞ்சம் வித்தியாசம். நுகரி என்றது எப்பொழுதும் தாவரத்தில் இருந்து ஆரம்பிக்குமா? நுகரி இல்ல, தாவரத்துக்கு அடுத்து நுகரி என்பது யாராக இருக்கும்? புறபோஷணியில் ஆரம்பிக்கும். புறபோஷணியில் தான் நுகரி ஆரம்பிக்கும். இங்க தாவரம், 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 இதெல்லாம் நுகரியாக வராது. இங்க எத்தனை நுகரி இருக்குது? இரண்டு நுகரி இருக்கு. இங்க எத்தனை நுகரி இருக்கு? இங்க எத்தனை நுகரி இருக்கு? மூன்று. இங்க எத்தனை நுகரி இருக்கு? மூன்று. மூன்று நுகரி இருக்கு. ஆகவே முதலாம் படி நுகரி இதுல, இந்த உணவு சங்கிலியில முதலாம் படி நுகரி யாரு? பருந்து. எத்தனையாம் படி நுகரி? இரண்டாம். இரண்டாம் படி. இங்க வந்தீங்கன்னு சொன்னா முயல் எத்தனையாம் படி நுகரி? மலைப்பாம்பு முதலாம் படி நுகரி. இங்க மூன்றாம் படி நுகரி இருக்குதா? இருக்குதா? மூன்றாம் படி நுகரி இருக்கு. யார் அந்த மூன்றாம் படி நுகரியாக வரக்கூடியவர்? பருந்து. இது விளங்கிட்டோம்? ஆகவே விடை வந்து மூன்றாவது விடையாக வரும். சரியா? இப்ப நுகரி, போஷணை மட்டம், இணைப்பு, இதுகள் கண்டுபிடிக்கிறது பிரச்சனையா உங்களுக்கு? நுகரி எப்பொழுதும் தாவரத்துக்கு அடுத்த கட்டத்திலிருந்து நுகரி ஆரம்பிக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட்.